ஹாய் ஆல், வெல்கம் டு ஹெல்த் ஹாலிக் வித் அனு. கொழுப்பு ஐட்டம் எல்லாம் சாப்பிட்றதை நிறுத்திட்டேன், ஆனாலும் எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது. ஏன்? எல்லாரும் சாப்பிட்றத தான் நானும் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு மட்டும் வெயிட் கூடிட்டே இருக்கே. ஏன்? என்னை விட ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்கலாம் ஒல்லியாகவே இருக்காங்களே, எப்படி? இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டில் இந்தியாவில் பார்க்க போனால் இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்பவே பெரிய டார்ச்சராக தான் இருந்துட்டு வருது. இந்த மாதிரி ஒபிசிட்டியாக இருக்கிற காரணத்தினால நிறையவே ஹெல்த் ரிஸ்க்கும் இருக்குது. லைக் பிபி, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பல பல ஹெல்த் ரிஸ்க்கும் உண்டு. இதை தவிர்த்து இது மோஸ்ட் டெவலப்பிங் பிஸ்னஸாகவும் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம வெயிட்டை ஏற்றுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஏகப்பட்ட கண்ட கண்ட மிஷின்ஸ் அண்ட் பவுடர்ஸ் அப்படிங்கிறது விதவிதமாக வந்துட்டு இருக்கு. சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு, ஆர்ம்ஸ் வச்சிருக்காரு, ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் டெய்லி பண்ணதுக்காகவே அவருக்கு இவ்வளோ ஃபேட்டும் பர்ன் பண்ணி ஆனா இதெல்லாம் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படிங்கிறது எப்படி? ஏற்படுது. நம்ம சாப்பிடும் போது எக்ஸ்ட்ராவா ஆயில் போட்டோ இல்ல வேற ஏதாவது கொழுப்பு இருக்கிற ஐட்டமோ எடுத்துக்கிற காரணத்தினாலதான் நமக்கு வந்து இவ்வளவு தூரம் ஃபேட் ஸ்டோரேஜ் ஏற்படுதா? கண்டிப்பா இல்ல. ஆனா இதை நம்ம நம்புறோம் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இப்போ இது ஒரு பிசினஸா லோ ஃபேட் மில்க், நோ கொலஸ்ட்ரால் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு கரகமா ப்ராடக்ட்ஸ் இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடிக்கு எனர்ஜி 3 மெயின் நியூட்ரியன்டால கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட். இந்த மாவுச்சத்து நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, தானியங்கள், சிறுதானியங்கள் இதை தவிர்த்து எல்லா ஃபுட்லேயுமே வந்து மாவுச்சத்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவாச்சும் இருக்கும். அடுத்தது புரதச்சத்து. புரோட்டீன் அப்படிங்கிறது பயிறு வகை, பருப்பு வகை, அதுக்கப்புறம் நான்வெஜ் ஐட்டம்ஸ், முட்டை, இதுல எல்லாம் நமக்கு அதிகமாக கிடைக்குது. அண்ட் 3வது நியூட்ரியன்ட் தான் இந்த ஃபேட். இது நமக்கு சில நான்வெஜ் ஐட்டம்ஸ்ல கிடைக்குது, அண்ட் தென் சீட்ஸ் வெரைட்டியில கிடைக்குது, அப்புறம் ஆயிலையும் கிடைக்குது. இப்போ இந்த 3 நியூட்ரியன்ட், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு மூலியமா நம்ம டைஜஸ்ட் ஆகி இதுதான் நமக்கு எனர்ஜியா கொடுக்குது. இப்போ சிம்பிளர் டேர்ம்ல சொல்லணும்னா, இந்த புரோட்டீன் அண்ட் ஃபேட் நம்ம பாடியில எக்ஸஸ் ஆகும் போது அப்படியே போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு இடம் கிடையாது அதிகமா. அதனால இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் மூணுமே நமக்கு எக்ஸஸ் ஆகும் போது ஃபேட்டா தான் போய் ஸ்டோர் ஆகிக்குது. இது நம்மளோட ஆர்கன்ஸ், அதுக்கப்புறமா ஸ்கின் கடியில இருக்கிற அடிபோஸ் டிஷ்யூ, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போய் ஃபேட்டா டெபாசிட் ஆகிடுது. சோ ஃபேட் இருக்கிற ஐட்டம் சாப்பிட்டா ஃபேட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா மேக்ரோ நியூட்ரியன்ட்டுமே நம்ம அதிகமா சாப்பிடும் போது நமக்கு ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கலோரி இன் அண்ட் கலோரி அவுட் மெத்தட் பத்தி பார்ப்போம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எந்த வேலை பார்க்கணும்னாலும் நமக்கு எனர்ஜி வேணும். ஸோ நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து கம்மியா சாப்பிட்டா நமக்கு லெஸ் எனர்ஜி தான் கிடைக்கும். இதே இது அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அது போய் ஃபேட்டா டெபாசிட் ஆகிடுது. இப்போ ஒரு டவுட் வரும், அப்போ ஒல்லியா இருக்கவங்க எல்லாரும் கரெக்டா இந்த கான்செப்ட் ஃபாலோ பண்றாங்களா? கம்மியா சாப்பிட்றாங்க, ஸோ அதுக்கேத்தாப்புல உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல ஒர்க் எல்லாமே வந்து கரெக்டா மேட்ச் ஆகிடுது, ஸோ அவங்களுக்கு வைத்தியம் ஏற்பட மாட்டேங்குதா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. ஸோ இதை தான் ரிசர்ச்சர்ஸ் நாளடைவில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கலோரி மெத்தட் மட்டுமே வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதை தவிர்த்து நிறைய மல்டி ஃபேக்டர்ஸ், நிறையவே ரீசன்ஸ் வந்து இதுக்கு உள்ளடங்கியிருக்கு. இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம். பட் இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமாக இடம் வகிக்கிறது இந்த ஹார்மோன்ஸ். நம்ம பாடியில் நிறையவே ஹார்மோன் இருக்கு. அட்ரினலின், கிரெலின், லெப்டின், கார்டிசால், இன்சுலின், குளுக்கோகான், இந்த மாதிரி நிறையவே இருக்கு. இந்த ஹார்மோன் தான் நமக்கு வயிறு எப்போ ஃபுல்லாகுது, வயிறு எப்போ பசிக்குது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நமக்கு இப்போ போய் எக்ஸ்ட்ராவா ஸ்டோர் ஆகணுமா, இல்லைனா அதை நம்ம வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்ண போறோமா, இல்ல இதை எங்க போய் ஸ்டோர் பண்ணணும், தொப்பையில ஸ்டோர் ஆகணுமா இல்ல கையில ஸ்டோர் ஆகணுமா, இது எல்லாத்தோட ஆணி வேறுமே வந்து அந்த ஹார்மோன்ஸ் கையில தான் இருக்கு. சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஒரு 7 இட்லி 8 இட்லி சாப்பிட்டாதான் வயிறு ஃபுல் ஆகும். ஆனா சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா, 2 இட்லி சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடும், அதுக்கு மேல அவங்களால நினைச்சாலும் சாப்பிட முடியாது. 4 இட்லி போதுங்க, ஆகட்டும் சார், இவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்க. எனக்கு 2 பிளேட் பிரியாணி, ஒரு சிக்கன் மஞ்சூரி, ஒரு சில்லி சிக்கன், ஒரு சிக்கன் டிக்கா, ஒரு சிக்கன் விடுறா, இந்த ஹோட்டல் விடுறா,
ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், அந்த பர்டிகுலர் பர்சனோட வயிறு சுருங்கிடுச்சு, குடல் சுருங்கிடுச்சு, இப்படிதான் நம்மளாவே வந்து இமேஜினேஷன் பண்ணி நினைச்சுக்க வேண்டியது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் தான். ஸோ இந்த ஹார்மோன் நம்மளோட பசிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பசி ஏற்படாமல் வைக்கிறது தான் இதோட வேலை. ஸோ இது பர்சன் டு பர்சனும் நமக்கு மாறும். இந்த ஹார்மோன் லெவல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னம்னா நமக்கு கரெக்டாக கொஞ்சமான அளவு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆகிடும். இதே இது நமக்கு வந்து ரொம்பவே இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னா தான் நமக்கு திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். பசிங்கிறது அடங்கவே அடங்காது, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இதோட எக்ஸ்ட்ரீம் இம்பேலன்ஸ் கேஸ் தான் இந்த சிவியர் வெயிட் கெயின், அதாவது இந்த 300 கிலோ 400 கிலோ 500 கிலோ இருக்கிறவங்கலாம் இந்த லெப்டின் ஹார்மோனோட சிவியர் இம்பேலன்ஸ் கேசஸ். அப்போ இது ஹார்மோன் சேஞ்ச் அப்படின்னம்னா என்னால் என்ன பண்ண முடியும், இது வந்து என்னோட விதி, அப்போ லைஃப் லாங் நான் இப்படி தான் குண்டாவே இருந்துட்டு போயிடணும் போல, இதை என்னால் மாற்றவே முடியாது அப்படின்னு நினைக்கிறது தப்பு. பிகாஸ் நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்க கண்டிப்பா முடியும். இன்னொன்று, நம்ம எல்லாரும் சிம்பிளாக சொல்லக்கூடியது, முந்தி காலத்தில் எல்லாரும் வந்து அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் வச்சு வந்து அவ்வளோ வேலை பார்த்தாங்க, தரையெல்லாம் அவங்களே தொடச்சாங்க, இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்தாங்க. பட் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு, சிம்பிளாக ஸ்விட்ச் போட்டால் எல்லாமே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காரணத்தினால தான் நம்ம ரொம்ப லேசி ஆகிட்டோம், அதனால தான் எல்லாமே வந்து நமக்கு வெயிட் கெயினாக ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்க போனா ஃபுல்லா உண்மைன்னு சொல்லிட முடியாது, பட் இது வந்து பார்ஷியலி ட்ரூ. பிகாஸ் உங்க ஆபீஸ்ல உங்க பக்கத்து பெஞ்ச்ல உட்காந்து வேலை பார்க்கறவங்க ஒல்லியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அவங்களும் ஆனா இதே மாடர்ன் ட்ரெண்ட்ல இதே மிஷின்ஸ் தானே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட டெய்லி ஒர்க்குக்கும், அப்போ அவங்க மட்டும் எப்படி ஒல்லியா இருக்காங்க? ஸோ இதுக்கு நிறையவே ரீசன்ஸ் இருக்கு, ஹெல்த் ரிஸ்க், ஸ்ட்ரெஸ், நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ் மாதிரி நிறையவே இருக்கு. பட் இதை விட முக்கியமானது ஃபுட்டு தான். நமக்கு சோறு தான் முக்கியம். எது எப்படி போனாலும் நம்ம இந்த ஃபுட் டயட் பார்ட்டை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையில் நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா மற்ற கோஃபேக்டர்ஸை நம்மளால் ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபுட்டுன்னு வரும்போது இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கார்போஹைட்ரேட்ஸ் தான். இந்த மாவுச்சத்து நம்ம சாப்பிடும் போது தான் இன்சுலின் ஸ்பைக் ஆகுது, குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் நமக்கு ஃபேட்டாக போய் ஸ்டோர் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், மதியம் வந்து நல்லா பிரியாணி சாப்பிட்றீங்க, திரும்பவும் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்து சாயங்காலம் டைம் ஆனாலும் பசிக்க ஆரம்பிச்சிருது, திரும்ப காஃபி குடிக்கிறீங்க, 2 பஜ்ஜி அந்த மாதிரி எங்கேயோ ரோட்ல போகும்போது அதை பார்த்தோன்னு சாப்பிடணும்னு தோணுது, அதையும் சாப்பிட்டுறீங்க, திரும்ப ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம திரும்பியும் நைட்டு வந்துட்டு ரைஸோ தோசையோ இட்லியோ அது வந்து ஒரு 7-8 அது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து திரும்ப திரும்ப பசி ஏற்பட்டுட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல நமக்கு வந்து பசிக்கல, வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னம்னா நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் உடனே ஃபேட்டா போய் ஸ்டோர் ஆகிடுது. ஸோ நமக்கு திரும்ப பசிக்குது, திரும்ப சாப்பிடுறோம். ஸோ இந்த ப்ராசஸை தான் இன்சுலின் தியரி ஆஃப் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான கலோரியை நம்ம ஒருவேளை சாப்பாட்டுலயே அந்த பிரியாணிலேயே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம், ஆனா அது நம்மளோட வயிற்று பசிக்கு பத்தாம திரும்ப திரும்ப நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நம்மளோட கலோரிஸ் ரொம்பவே அதிகமாக தான் எண்ட் ஆஃப் தி டே ஆகிடுது. அதனால ஃபேட்டா ஸ்டோர் ஆகி நமக்கு ஒபிசா ஆகிடுறோம். இதை தான் ஹார்மோனல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னம்னா இன்சுலின் அதிகமாயிடுது, ஸோ ஃபேட் வந்துட்டு அதிகமாக ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடுது, அதிக அதிகமாக ஸ்டோர் ஆகிற காரணத்தினால லெப்டின் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடுது, லெப்டினோட வேலை பசி எடுக்க வைக்க வேண்டியது, அது அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு பசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்க சொல்றத படி பார்த்தோம்னா நான் கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிடவே கூடாதா, அப்போ நான் என்னதான்ப்பா சாப்பிட்றது அப்படின்னு கேட்டோம்னா கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாதுங்கிறது கிடையாது, நம்ம அதை வந்து குட் குவாலிட்டியாக செலக்ட் பண்ணி சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு இப்போ ஒரு மாடர்ன் ட்ரெண்ட்ல ஐடி கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்கர், கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் கோக் இது வந்து ஒரு வேலைக்கு சஃபிஷியண்டாக, அந்த ஈவினிங் டைமுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆனால் இதோட கலோரிஸ்க்கு நம்ம ஈக்குவலாக ஒரு ஹெல்த்தி ஸ்டஃப் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னம்னா இதுக்கு மேட்சிங்காக 18 ஆப்பிள் சாப்பிட்டாதான் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ நம்மளால் ஒரு பர்கர், கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் கோக்கை ஒரே வேலையில் சாப்பிட முடியும், ஆனால் 18 ஆப்பிளை ஒரே வேலையில் சாப்பிட்றது வாய்ப்பே கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் கார்போஹைட்ரேட் ஒன்று தான், ஆனால் நம்ம அதை எதை ஹெல்த்தியான ஆப்ஷனில் ப்ரிஃபர் பண்ணிக்கிறோம், எதை சாப்பிட்டா நமக்கு வயிறு ஃபுல்லாகும் அப்படிங்கிற மேட்டரில் தான் நம்ம தப்பு விடுறோம். இப்போ ஒரு சவுத் இண்டியன் லஞ்சுக்கு நல்ல ஒரு 2 கரண்டி சாதம், கொஞ்சம் புளிக்குழம்பு, அப்பளம் இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னம்னா இது வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோ ஃபைபர் ஃபுட்டு, இப்படி சாப்பிட்டா கண்டிப்பா திரும்ப ஒரு 2 மணி நேரத்துல பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இதுக்கு பதில பாதி தட்டு காய்கறி அண்ட் காவாசி தட்டு மட்டும் சாதம், அதுக்கு குழம்பு இந்த மாதிரி ஊத்தி சாப்பிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அடுத்து பசிக்கவே பசிக்காது. பிகாஸ் இது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஹை ஃபைபர் ஃபுட். அதனால நம்ம செலக்ட் பண்ற கார்போஹைட்ரேட்டை நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம், எப்படி பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் தோணும், அப்போ முந்தி காலத்துல எங்க இப்படி எல்லாம் சாப்பிட்டாங்க, எல்லாரும் வந்து அரிசி ராகி இப்படிதானே சாப்பிட்டாங்க, அப்போ அப்போ மட்டும் என்னாச்சு, அவங்க எல்லாரும் குண்டாவா இருந்தாங்க இல்ல அவங்க எல்லாருக்கும் இவ்வளவு வியாதி தான் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. அங்கதான் மெயினான கல்பிரிட் வந்து ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து.
இந்த ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த காலத்தில் சாப்பிடக்கூடிய எல்லா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லையும் நமக்கு இருக்கிறது. அதாவது இந்த ஸ்வீட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, பஃப்ஸு, கேக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸு, சிப்ஸு, பிரெட்டு, இந்த பாஸ்தா, நூடுல்ஸ், இது எல்லாத்துலையும் பார்த்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஜீரோ ஃபைபர் தான். பட் இதெல்லாமே டைரெக்டாக நம்ம பாடியில் சிம்பிள் சுகர்ஸாக போய் ஃபேட்டாக ஈஸியாக டெபாசிட் ஆகிடும். முந்தி காலத்தில் இந்த மாதிரி ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ்லாம் யாரும் யூஸ் பண்ணிக்கல. அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அது என்னைக்கோ ஒரு நாள், ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள்னு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பிகாஸ் இப்போ இருக்க மாடர்ன் ட்ரெண்ட்ல தான் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, இல்லைன்னா கார்பரேட் கம்பெனிஸ்ல வந்து டீம் அவுட்டிங், பர்த்டே பார்ட்டி, ட்ரீட், இந்த மாதிரி ஏகப்பட்டது போய்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களோட பாட்டி தாத்தா யாராச்சும் அந்த காலத்துல பர்த்டேனா வந்து நாங்க எல்லாரும் கேக் கட் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேஎஃப்சி போனோம், ஹோட்டல் போனோம், தீம்டு ரெஸ்டாரண்ட்ஸ் போனோம் அப்படின்னு சொல்லி பாத்திருக்கீங்களா? ஆனா இந்த கார்போஹைட்ரேட் தான் மெயின் கல்பிரிட்னு தெரியாம நம்ம மக்கள் ஹைலைட்டா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நான் டயட் இருக்கேன், அதனால பஜ்ஜியில் இருக்க எண்ணெய் எல்லாம் நல்லா பேப்பரில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது காரணத்தினால எனக்கு கொழுப்பு வராது, நான் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கேன் அதனால மட்டன் வந்து நான் சாப்பிடக்கூடாது, அதனால நான் பிரியாணி மட்டும் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், பீஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சிடுறேன். ராகி பிஸ்கெட் சாப்பிட்றேன், டயட் கோக் குடிக்கிறேன், இந்த மாதிரி ஏகப்பட்டது காமெடியாக பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இதை தவிர்த்து நம்ம வந்து வெயிட் போடுறதுக்கு வேற நிறைய விஷயங்களும் இம்பாக்ட் பண்ணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எமோஷனல் ஈட்டிங். அதாவது நம்ம ரொம்ப சோகமாக இருந்தால் நமக்கு நிறையா பசிக்கும், இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நமக்கு நிறையா பசிக்கும், சாப்பிட்ணும்னு தோணும். இது ஒரு ஹேபிட். அடுத்தது ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். ப்ராப்பராக நைட் நம்ம கண்டினியூஸாக ஒரு மினிமம் 6 to 8 hours நம்ம தூங்கலை அப்படின்னாலும் நமக்கு வெயிட் கெயின் ஆகும். ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும், எதையாவது நம்ம கவலையாகவே இருக்கும் அப்படின்னம்னா அதுவுமே இம்பாக்ட் இருக்கும். இதை தவிர்த்து ஃபேமிலி ரீசன்ஸ், அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ், லைக் என்னதான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு வந்து இவ்வளோ எண்ணெய் போட்டு தான் சமைக்கிறாங்க, அவங்க இதுதான் சமைக்கிறாங்க, நான் இவ்வளோ கான்ஷியஸாக இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டு பழக்க வழக்கமே இப்படி தான் இருக்குது, இதுதான் சமைக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி ரீசன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒர்க் பியர் ப்ரெஷர்ஸ். அதாவது நம்ம ஆஃபீஸில் இருக்கிற போது கூட இருக்கவங்க எல்லாரும் ஒன்று சாப்பிட்றாங்க, அப்போ அந்த டைம் வந்து நான் சாப்பிட முடியலை, நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக அதை சாப்பிட்ற மாதிரி ஏற்பட்டுரும். இதுவுமே வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரீசன் தான். இதுக்கு அடுத்தபடியாக வர்ற ரீசன்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ், ஜெனட்டிக், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ நமக்கு இந்த ஹார்மோன் எல்லாமே ப்ராப்பராக பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னம்னா நம்ம ரொம்பவே பிளெஸ்டு, ரொம்பவே லக்கி. ஆனால் அந்த ஹார்மோன் பேலன்ஸ்டாக இல்லைனாலும் வெறும் ஃபுட்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் மட்டுமே 80% நம்மளால் இதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னம்னா ஏன் வெயிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ரூட் காஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்கின் அலர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எப்பயுமே வந்து வெறும் அலர்ஜி டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா மேலாப்பில் தான் அது சரியாகுமே தவிர்த்து அது ஃபுட்டுனால வருதா, டஸ்ட்டுனால வருதா, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ்னால வருதா அப்படிங்கிறத அதை நம்ம ப்ராப்பராக ரூட் காஸ் கண்டுபிடிச்சாதான் அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் வெயிட்டுமே. ஏன் வருது, எதனால் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ரூட் காஸை கண்டுபிடிச்சாதான் அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் ப்ராப்பராக கண்டுபிடிக்க முடியும். சோ என்ன ஐட்டம் சாப்பிட்டா, ஃபேட் ஐட்டம் சாப்பிட்டதனால தான் வெயிட் போடுறேன், எக்சர்சைஸ் பண்ணதனால தான் வெயிட் போடுறேன் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இனிமேலாச்சும் நம்ம ப்ராப்பரான பாத்ல கிளியரான இன்ஃபர்மேஷனோட டிராவல் பண்ணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க ஹெல்த் ஹாலிக் வித்தான யூடியூப் சேனல், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. டில் தி நெக்ஸ்ட் வீடியோ வரும் வரை ஸ்டே ஃபிட், பீ ஹெல்தி. பை.